இந்தியாவில் சென்னை, கோவை உள்ளிட்ட 35 நகரங்களைச் சேர்ந்த 8,000 இளைஞர்களுக்கு தொழில்நுட்பம், வாடிக்கையாளர் சேவை, செயலாக்கம் உள்ளிட்ட பிரிவுகளில் நேரடி வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என அமேசான் நிறுவனம் அறிவித்துள்ளது. அமேசான் நிறுவனத்தின் மனித வளத்துறை தலைவர் தீப்தி வர்மா அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது, இந்தியாவில் சென்னை, கோவை, பெங்களூரு, லூதியானா, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை, நொய்டா, அமிர்தசரஸ், அகமதாபாத், போபால், ஜெய்ப்பூர், கான்பூர், லூதியானா, சூரத், புனே உள்ளிட்ட 35 நகரங்களில் உள்ள 8,000 இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு நேரடி வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இந்த இளைஞர்களுக்கு தொழில்நுட்பம், வாடிக்கையாளர் சேவை, செயலாக்கம், போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். எந்திர அடிப்படையிலான அறிவியல் பிரிவுகளிலும் வேலைக்கு ஆட்கள் சேர்க்கப்படுவார்கள். அதிலும் குறிப்பாக மனிதவளம், நிதி, சட்டத்துறை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கும் இளைஞர்களை வேலைக்கு அமர்த்த இருக்கிறோம். 2025 ஆண்டுக்குள் இந்தியாவில் 20 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க அமேசான் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதன்படி ஏற்கனவே 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிவிட்டது. கொரோனா தொற்று காலத்தில் கூட அமேசான் நிறுவனம் 3 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு வழங்கியது என தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.